வெல்கம் டு ஏ டு சட் நந்தினி சேனல் சமைக்க வேண்டாம் அப்படியே சாப்பிட்டால் உடல் எடை குறையும் சமைக்க வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் அப்படிங்கிறத வார்த்தையை கேட்ட உடனே சமையல் செய்கிற வேலை மிச்சம் அது மட்டும் இல்லாமல் உடல் எடையும் குறையுமே அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா அதாவது காய்களில் சவ் சவ் அப்படிங்கிற பெங்களூரு கத்தரிக்காயும் ஒன்று தாங்க ஆனால் அந்த தகவலை நிறைய பேர் தெரிச்சுக்காம இருக்கும் சமையல மெனுவில் கூட்டு இடம் பெற நாட்களில் அதுலேயும் வேறு எந்த காயும் சிறப்பாக அமையாத பட்சத்தில் தான் சவ்சவ் பக்கமே நிறைய பேர் போகிறோம் அன்றாடம் சேர்த்து கொள்ளக்கூடிய அவசியமான காய்களில் இந்த சௌசவும் ஒன்றுங்க டயட் செய்கிறவங்களுக்கு சவ்சவ் மிக அருமையான ஒரு காய் அப்படின்னு சொல்லலாங்க தினசரி சௌசவ உணவில் கொள்றது சீக்கிரமே உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சி கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி சரியான வடிவத்துக்கு நம்மளுடைய உடலை கொண்டுட்டு வரும் அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த சவுசவ் மருந்து தகவல்களோட சூப்பரான மூணு ஆரோக்கிய ரெசிபிகளையும் செஞ்சு இதன் மூலயமா சாப்பிடலாம் இது நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் லேசான இனிப்பு சுவையும் கூட சே இருக்கக்கூடியது இதில் கலோரி குறைஞ்சது ஒரு காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார் சத்து வைட்டமின் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டு அப்படின்னு நிறைய முழுமையான ஒரு சத்துக்கள் வந்து இதில் கிடைக்கக்கூடியது தான் இந்த சவ் சவ் காய் ஒரு கப்பு வேக வச்ச சவுசவில் பார்த்திங்கன்னா இருக்கிறது வெறும் முப்பத்தி எட்டே கலோரி மட்டுந்தாங்க சவுசவில் மருந்துக்கு கூட கொலஸ்ட்ராலோ கொழுப்போ கிடையவே கிடையாதுங்க இதில் உள்ள நார் சத்து எடைய குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குங்க இது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும் இதில் அதிக அளவு வைட்டமின் சி தயாமின் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்குது இதில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எடை குறைப்புக்காக உணவு கட்டுப்பாட்டை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எந்த உணவையோடையும் இந்த ஜவ் ஜவ்வை சேர்த்துக்கொள்ளலாம் இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொஞ்சம் சாப்பிட்டதுமே வயிறு நிரம்பிய உணவை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உணவு இடைவேளைக்கு இடையில எதையாவது கொறிக்கிற உணர்வை தடுக்கவும் செய்துங்க இந்த உணவு மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சவ் சவு ரொம்ப மிகச்சிறந்த மருந்துங்க தொடர்ந்து இத உணவுல சேர்த்து சாப்பிட்டு வந்தோங்க அப்படின்னா குடல் தொடர்பான கோளாறுகள் குணமாயிடும் இது தவிர இது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் நீக்கி நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் செய்துங்க அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த பிரச்சினையால் அவதிப்படுறவங்களுக்கு அதை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இந்த சவ் ரொம்பவுமே பயன்படுதுங்க இதுல அதிக அளவு பொட்டாசியம் இருக்குது சோடியம் இது சமநிலை தன்மையை சரிப்படுத்துங்க அதன் விளைவாக உயர் ரத்த அழுத்தம் வராமல் பாதுகாக்கும் அதனால இதய நோய்களுக்கும் பக்கவாதம் வரும் அபாயம் அதிகரிக்கக்கூடிய தன்மையை இந்த சவ் சவ் வந்து குறைச்சிடுதுங்க இல்லாமையும் ஆக்கிடுதுங்க கர்ப்ப காலத்துல இந்த சத்து வந்து குறையும் அதாவது கர்ப்பிணிகளுக்கு வந்து இந்த காய் சாப்பிட்றது நிறைய சத்துக்களை கொடுக்கும் அப்படி வந்து இந்த காய் வந்து சாப்பிட்றதுனால பிறக்கும் குழந்தையோட வளர்ச்சி வந்து நல்ல ஒரு சிறந்த முறையில் இருக்கும் இதயம் வந்து நல்ல முறையில் செயல்படும் கர்ப்பிணிகள் ஜவ் ஜவ்வ முறையா உணவுல சேர்த்துக்கணும் வைட்டமின் பி நைன் சத்து குறைபாடு ஏற்படாம காத்துக்கொள்றதுக்கும் இரத்த சோகையை இரும்பு சத்து குறைபாடு மற்றும் வைட்டமினோட பி குறைபாடு இது ரெண்டையுமே ஈடுகட்டுறதுக்கு ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரித்து அது மூலமா ஹீமோகுளோபின் அளவை கட்டுக்குள்ள வெச்சி நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது தாங்க இந்த சவ் சரி இந்த சவ் எப்படி தேர்வு செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அது நிறைய வடிவத்தில் இருக்கும் அதாவது சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் அதனுடைய வித்தியாச வடிவம் இருக்குங்க இது எப்படிப்பட்ட செவ்வ வந்து தேர்ந்தெடுத்தால் நமக்கு ஆரோக்கியம் முழுசாக கிடைக்கும் அப்படின்னா அளவில் சின்னதாக உறுதியாக பச்சை ஆப்பிளோட நிறத்தில் இருக்கணுங்க பெரிய காய்கள் முத்தி இருக்கலாம் அதில் சுவையே இருக்காது இலசான காய் அப்படின்னா அதோட தோலை கூட நீங்கள் நீக்கணும் அவசியமே கிடையாதுங்க சவ் சவோட தோல்லேயும் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க அதனால இதை ரெண்டு நாள் அதாவது வாரத்தில் ரெண்டு முறையாச்சு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க இது எவ்வளவு நாட்கள் வந்து நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணலான்னா ரெண்டு வாரங்கள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் உபயோகப்படுத்தலாங்க அதனால இது ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியானது கூட இதை வந்து இந்த ஜவ் ஜவ் வச்சு என்னென்னலாம் சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதை வேக வச்சு சாப்பிடலாம் அல்லது பார்த்தீங்கன்னா பச்சையாக வெட்டி சாப்பிடலாம் மற்ற காய்கறிகளோட பல சாலட்டோடையும் சேர்த்து சாப்பிடலாம் ஜவ் ஜவ்வில் சூப்பு குழம்பு சாம்பார் கூட்டு பொரியல் பஜ்ஜி பச்சடி துவையல் இந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டா இந்த மாதிரி நிறைய சமையலில் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது லேசான ஒரு கசப்பு சுவை இருக்குங்க சமைத்ததும் அந்த லேசான க கசப்பு துவை பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு சுவையாக வந்து மாறிடுங்க ரொம்பவுமே அருமையாக இருக்கும் நூறு கிராம் சவுசில் என்னென்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பத்தொம்பது கிலோ கலோரி கார்போஹைட்ரேட் நாலு புள்ளி ஐம்பத்தொரு கிராமு சர்க்கரை ஒன்று புள்ளி அறுபத்தாறு கிராமு நார்ச்சத்து ஒன்று புள்ளி ஏழு கிராமு புரதாம் ஜீரோ புள்ளி எண்பத்தி ரெண்டு கிராமு வைட்டமின் சி ஏழு புள்ளி ஏழு மில்லிக்ராமு வைட்டமின் கே நாலு புள்ளி ஒரு மில்லிகிராமுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்